வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வுற்ற குருவே வாழ்க, குருவே துணை, வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்பு உணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டவலன் என அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவான் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருட்தந்தை நமக்கு அருளிய அருமையான ஆழ்ந்த தவம் இயற்றி மகிழ்ந்தோம். அந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞானக்களஞ்சிய கவி, இன்றைய கவியும் அரசியல் என்ற தலைப்பில் மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பல கவிகளில் ஒன்று. இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிகளினுடைய சாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று தான். நாம உலக நல வேட்பில் முதல் வரியில் பாடுறோம் மகரிஷியுடைய வரிகள். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். இந்த நான்கு வரிகளுக்கான அத்தனை வழிமுறைகளும் தான் கூறப்பட்டிருக்கு. உலகிலுள்ள
பொறுப்புடைய தலைவர்கள். அது அரசியல், மதம், பொருளாதாரம், எல்லா தலைவர்களும் உயிரறிவை உணர்ந்தவங்களா இருக்கணும். அப்போ அதுக்கு மகரிஷி ஒரு நாலு வரி எழுதுறாங்க. அருள் நிறைந்தோர் ஆட்சி மன்றத்து அமர்ந்து தொண்டாற்ற அப்படி செய்தா அனைவருக்கும் பிறப்புரிமை சுதந்திரம் நன்கு அமையும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அத்தனையும் அனுபவித்து வாழக்கூடிய உரிமை இருக்கு இல்லைங்களா. அந்த இயற்கையினுடைய தன்மாற்ற சரித்திரத்தை பற்றி சொல்லும் போது மகரிஷி சொல்லுவாங்க, இந்த உலகத்துல உயிர் உள்ள அந்த உயிருள்ளவைகள் தோன்றுவதற்கு முன்னாடியே அந்த தோற்றங்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த இறைநிலை படைச்சிருச்சான். அதுக்கப்புறம்தான் உயிர்களை தோற்றுவித்தது அப்படின்னு சொல்லுவான். அப்ப எந்த அளவு அன்பும் கருணையுமாக அகன்ற நிலையில் உள்ள அந்த இறைநிலை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் வாழ்வதற்கான பிறப்புரிமை உண்டு. எப்படி? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் பெற்று வாழ்வதற்கு இல்லையா. இன்று நம்முடையது, நாளை இன்னொருவருடையது. பகவத்கீதை அதுதானே சொல்லுது, எதை இழந்தோம் எதை பெறுவதற்கு. எல்லாமே இங்கிருந்து பெறப்பட்டது, இங்கேயே கொடுத்துட்டு போயிடும். அப்ப அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நல்லதை விட்டு செல்லணும் அப்படின்னா அருள் அறிவு பெரும்பாலோருக்கு இடை மலர்ந்தாலல்லால் அருளாளர் ஆட்சி பொறுப்பேற்க வழியேது. அதாவது எல்லாருக்கும் இந்த அருள் அறிவு கிடைச்சிருக்கணும். அப்படித்தானே இங்க இன்னைக்கு எல்லாமே ஜனநாயக ஆட்சி, யாரு நினைச்சாலும் தலைவர் ஆக முடியும். அப்படி தலைவர் ஆகிறவங்க அருளறிவு பெற்றவர்களா இருக்கணும்னா மெஜாரிட்டி உணர்ந்தோர்கள் இருக்கணும் இல்லையா. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்களேன், அருளறிவு பெரும்பாலோரிடை மலர்ந்தால் அல்லால் அருளாளர் ஆட்சி பொறுப்பேற்க வழியேது. அதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகன் குடிமகனுக்கும் பொறுப்பு இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தரும் இந்த அருள் கல்வி என்பதை கற்றுக்கொண்ட கொள்ள கொள்ள அதனுடைய இறுதி பயணம் எங்க போய் நிற்கும்? இதிலிருந்து ஒருத்தர் தலைவர் ஆகும் போது மகரிஷி சொல்லக்கூடிய உலக அனைத்து நாடுகளின் காப்பதற்கு ஓருலக கூட்டாட்சி அமைந்து விடும். அப்ப அதற்கு என்ன செய்யணும்? இன்றைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு நல்லது விட்டு செல்லணும் இல்லைங்களா. நாம வாழ்ந்த காலத்துல இருந்தது ஒரு சில பிரச்சனைகள், அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தா எதிர்காலம் எப்படி ஏசும் நம்ம? அதை சுவாமிஜி ஒரு இடத்துல வருத்தமா குறிப்பிடுறாங்க, எதிர்காலத்தவர் ஏசல், வாழ்வதற்கு தெரியாமல் வழி வழியாய் முற்காலம் வாழ்ந்தார்களாம். அன்று வட்டி, கடன், பேய்கள், ஏழ்மை, யுத்தம் என்ற இடர்கள் இருந்ததாம் என்று எதிர்காலத்தோர் இயேசுவார் நம்மை நினைத்து. இப்ப மனிதனுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாம ஒரு செயலை செய்தோம்னா அதை யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. நான் செய்வதுல யாரும் தவறு சொல்லக்கூடாது, இது நியாயம்னு நான் நினைப்போம். அதே கான்செப்ட் தான் சுவாமிஜி சொல்றாங்க, நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு தலைமுறையாக இருந்து இருந்து வாழ்ந்து மறைந்து போகிறோமே, அப்ப நாம இங்க விட்டு சென்ற செயல்கள் எதிர்காலத்தவர்கள் நம்மை ஏசுவது போல இருக்கலாமா? இவ்வளவு அருமையான ஒரு சூட்சும கருத்து பாருங்க. நான் ஒரு விஷயம் படிச்சேன், ஒரு ஓவிய போட்டி நடக்குது, அங்கே பெற்று ஒரு குடும்பங்களுக்கான ஒரு இணைத்தல் அது ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒரு ஓவிய போட்டி வைக்கிறாங்க. அந்த ஓவிய போட்டியில முதல்ல பெற்றோர்களுக்கான போட்டி நடந்துடுச்சு. அவங்க எல்லாரும் அவங்க குறிப்பிட்ட நேரத்துல வரைஞ்சு முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கான அந்த வரையக்கூடிய பொருட்கள் சீட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க வரைஞ்சு முடிச்சு வந்த பிறகு குழந்தைகள்லாம் போய் வரைகிறாங்க. கடைசியில குழந்தைகள் எல்லாமும் வரைஞ்சு முடிச்சுட்டாங்க. அடுத்தது யாரு நல்லா வரைஞ்சிருக்காங்க பார்க்கணும் போட்டி இல்லையா. அப்ப உட்காந்து காமிக்கிறாங்க அவரவர்கள் வரைந்த ஓவியங்களை. பார்த்தா பெற்றோர்கள் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்குங்க. அவங்க எதை மனதுல உருவத்து கொடுத்துருக்காங்களோ கோடுகள் கொண்டு அதற்கான நிறங்களை அவ்வளவு அழகா கொடுத்து அருமையா வரைஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் குழந்தைகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க.
குழந்தைகளுடைய படங்கள் வரைந்ததெல்லாம் காமிக்கிறாங்க, அழகாக வரையப்பட்டு இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் கருப்பு வெள்ளை இந்த மாதிரி கலர் மட்டும்தான் இருக்கு, வேற வண்ணங்களே இல்ல. ஒரு நிலாவை வரைஞ்சா அதுவும் அது உட கலர் பரவாயில்ல, ஒரு பச்சை மரத்தை வரைஞ்சா அதுவும் வெள்ளை கலர்ல இருக்குது, ஆகாயத்தை வரைஞ்சா அங்க நீலம் இல்லை, அதுவும் கருப்பாவோ வெள்ளையாவோ இருக்கு. அப்ப இதற்கான காரணம் என்ன? ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இப்ப மகரிஷி சொன்னாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு நாம வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையில, நாம வாழக்கூடிய சமுதாயத்துல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எதிர்காலத்துல வரக்கூடிய தலைமுறைக்கு பாதிப்பை ஏற்படுத்த கூடாது. இப்ப இங்க என்னதை சொல்ல கொடுக்குறாங்கன்னா, இந்த பெற்றோர்களுக்கு எல்லாம் முதல்ல எல்லா கிரையான்ஸ் பென்சில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல அவங்களோட கற்பனைக்கு எவ்வளவு கலர் எடுத்துக்க முடியுமோ எடுத்து மொத்தத்தையும் வரைஞ்சி தீத்துட்டாங்க. அடுத்தது குழந்தைகள் வரும்போது என்ன மிச்சம் இருந்ததுங்க, வேண்டாதது ரொம்ப நிறைய உபயோகப்படுத்த முடியாத கலர்கள் மட்டும் மிச்சம் இருந்தது, நல்ல நல்ல வண்ணங்கள் எதுவுமே இல்லை. ஆனாலும் குழந்தைங்க என்ன பண்ணாங்க, அதை கொண்டு வரைந்தார்கள். இப்ப இங்கே போட்டியில வெற்றி யாருக்கு அது நமக்கு தேவையில்லை. ஆனா இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மகரிஷி சொல்றாங்க இல்லையா, எதிர்காலத்தவர் ஏசல். நாம எல்லாம் கூட பொதுப்படையா சொன்னோம், இப்படியே போச்சுன்னா அடுத்த தலைமுறை என்ன தாங்க பண்ணும் அப்படின்னு கேக்குறோம். நாம ஒரு உதாரணமா சொல்லுவோம், இப்படி தண்ணி எல்லாம் அங்க எங்க வேஸ்ட் ஆகுது, மழை தண்ணி எல்லாம் அப்படி வேஸ்டா போகுது, எங்கேயும் அதை சேமிச்சு வைக்கிறதுக்கானது அரசாங்கம் பண்ணல, இப்படியே போனா அடுத்த தலைமுறை என்ன ஆகும் கேள்வி கேட்போம். அப்படி கேள்வி கேட்கிற நாம எவ்வளவு நேரம் நம்ம வீட்டுல நீரை சரியா முறையா உபயோகப்படுத்துறோம், ஒரு குறிப்பா காலையில பல் துலக்கும் போது எத்தனை வீட்டுல பாக்குறோங்க நாம, அந்த திறந்த பைப்பை க்ளோஸே பண்ண மாட்டாங்க அந்த பல் துலக்கி முடியற வரைக்கும். அப்ப எங்கே நம்முடைய பொறுப்பு போச்சு? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதுல வந்து ஒரு தந்தையும் மகனும் கார்ல போறாங்க, அந்த கார் வந்து ஒரு சிக்னல்ல நிக்குது, அப்படி நிக்கும் போது சிக்னல்ல வெயிட் பண்றாங்க. அப்ப அந்த பையன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான், திடீர்னு சொல்றான் அவன் தன்னுடைய தந்தை கிட்ட, அநேகமா நாங்கெல்லாம் சைக்கிள்ல தான் போகணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறான். இந்த தந்தையாருக்கு வியப்பு, என்ன சொல்ற நீ, எதுக்கு இன்ன இப்ப திடீர்னு இப்படி சொல்ற அப்படிங்கும் போது அந்த சிறுவன் சொல்கிறான், ஆமா நீங்க எல்லாம் உங்க தலைமுறையில இப்ப இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் பெட்ரோல் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுங்க, எங்க காலத்துல என்ன இருக்கும், ஒண்ணு இருக்காது, நாங்க சைக்கிளை தான் ஓட்டிக்கிட்டு போவோம். என்ன காரணம்னா, சிக்னல்லையும் அவங்க அப்பா வண்டியா ஆஃப் பண்ணல. எவ்வளவு சூட்சுமமான ஒரு உண்மை பாத்தீங்களா. அப்ப இது வெறும் தண்ணீருக்கோ பெட்ரோலுக்கோ இல்ல வெஜிடபிள்ஸ்க்கோ அல்ல, நாம வாழும் முறைமைக்கும் இந்த சமுதாயத்துல பின்பற்றக்கூடிய வழிமுறைகளுக்கும் நமக்கு எந்த அளவுக்கு அமைதியினுடைய சதவிகிதம் இருக்கு அப்படிங்கறதும் எதிர்கால தலைமுறை கணக்கெடுக்கும். அப்ப அதுதானே அடுத்த தலைமுறைக்கான ஆரம்ப புள்ளியா இருக்க போகுது. ஏன்னா நம்ம பதிவுகளை தானே நம்ம குழந்தைகளுக்கு அடிப்படை பதிவா கொடுக்கறோம், அது சமுதாயத்திலையும் அப்படித்தானே. சமுதாய பதிவும் எத்தனை சதவிகிதம் அமைதி இருந்தது அப்படிங்கறதானே அடுத்த தலைமுறைக்கான அந்த அடிப்படை பதிவு. அப்ப அதைதான் மகரிஷி ஒரு நிலையான அமைதி எல்லா தலைமுறைக்கும் கிடைப்பதற்கான திட்டம் என்ன, அதைதான் இன்றைய பாடல் குறிப்பிடுது. உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஓர் ஆட்சி உருவாக்கி, முதல்ல சுவாமிஜியோட நோக்கம் என்ன, இந்த பவுண்டரிஸ் எல்லாம் உடைச்சு போட்டு இல்லையா, அந்த கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனிக்கு இடையில இருந்த அந்த சுவரை உடைச்சாங்க அப்படிங்கும் போது எவ்வளவு உலகமே சந்தோஷப்பட்டது இல்லைங்களா. இன்னைக்கு போர் பகை பிணக்கு எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எங்கேயோ ஒரு பக்கம் போர் நிறுத்தம் அமைதி அங்க இருந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு அப்படின்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு சின்ன சந்தோஷம் வருது இல்லைங்களா. அப்ப அதுதான் சுவாமிஜி சொல்றாங்க, அதற்கு ஒரு வழி எல்லைகள் இல்லாத ஆட்சி. உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து ஓராட்சி உருவாக்கி எங்கும் உள்ள இராணுவத்தை கலகம் எழா முறையில் அதனிடமே சேர்த்து கலைக்காமல் அதை என்ன பண்ணணும். இன்னைக்கு பவுண்டரிஸ பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு இராணுவ வீரர்கள் இருக்காங்க,
அவங்க அந்த அந்த பவுண்டரிய பாதுகாத்து அடுத்த நாடு போரிடாம பாத்துக்கிறாங்க. போரிடும் போது அவங்களே கூலிப்படையாக மாறி அவங்களும் இருந்துபடுறாங்க, இல்ல யாரையாவது கொல்றாங்க. இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது இந்த இராணுவத்தை அப்படியே வச்சிருக்கணும், அதை கலைக்க வேணாம் அப்படிங்கிறாங்க மகரிஷி. ஆனால் அதை சரியாக முறையாக பயன்படுத்துவோம், அந்த ஓருலக ஆட்சி அரசாங்கத்திடம் கொடுத்து கலைக்காமல் என்ன பண்ணணும், சமூக சீர்திருத்தத்திற்கு பலவிதத்தும் அதன் சேவை பயனாய்கொண்டு. இப்ப இன்னைக்கு கூட பார்த்தோங்க, தமிழ் இந்தியால தமிழ்நாட்டுல கேரளால வயநாடுல நடந்த நிலச்சரிவு பற்றி நம்ம எல்லாரும் சமீப காலத்துல கேட்டோம். எவ்வளவு இராணுவ வீரர்கள் இல்லைங்களா, இராணுவ வீரர்கள் தான், அவங்க எல்லையை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறவங்க தான். ஆனா அந்த குழுவினர் வந்து எத்தனை பேரை காப்பாத்திருக்காங்க நம்ம பாக்குறோம் இந்த சோசியல் மீடியால எல்லாம். அவங்க எல்லாம் ஏதோ கிடைச்ச இடத்துல படுத்துக்கிட்டு கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு, ஆனா என்ன, மனித சமூகம் ஒரு கஷ்டப்படுகிறது, இயற்கையினுடைய சீற்றம், அந்த இடத்துல நாம உதவி செய்யணும். அப்ப இது சரியானது தானே, அந்த இராணுவம் இப்படித்தான் உபயோகப்படணும், கலைக்காமல் அதன் சேவை பயனாய் கொண்டு பார்மீது மனிதர் எல்லாம் நல்ல வாழ்வு எய்த நில உலகம் பொது திட்டம் காண வேண்டும், நிலையான அமைதியினை விரும்பிடும் நாம். வேற யாரோ எல்லாம் இந்த திட்டத்தை பண்ண முடியாது, அதுதான் கடைசி வரி குறிப்பிடுது. யாரோ ஒருத்தர் பண்ணட்டும், நான் இப்படியே இருக்கேன், அதுதானே நமக்குள்ள ஏற்படும். நான் யாருக்கும் பிரச்சனையும் கொடுக்கல, என்னால யாருக்கும் பிரச்சனை இல்லப்பா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறேன், இப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இந்த எண்ணத்தை உடைய நாம ஏதோ ஒரு பங்கு நம்முடைய அளவு கொடுத்து தான் தீரணும். என்ன பண்ணலாம், நாம ஆட்சியாளரை மாத்த முடியுமா? அதற்கான என்ன ஒருங்கிணைப்பு இருக்கு இல்லையா நம்ம கிட்ட? இனி ஒவ்வொரு நாளும் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் வரும்போதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் ஒன்றாக உட்கார்ந்து ஒரு டேபிள்ல உட்காந்து அவரவர்கள் அந்த வெள்ளை கொடியை வச்சுக்கிட்டு அன்பும் கருணையுமா பேசி உலக மக்களுக்கு அமைதியை கொடுக்கற மாதிரி பாவிக்க முடியாதா? ஏன்னா பாரதி சொல்லிட்டு போனார் இல்லையா, பாவித்தல் ஒன்றே போதும் பரமனை அடைவதற்கு, அந்த எல்லையற்ற இறைநிலையை அடையறதுக்கே பாவனை போதும்னா, நாம் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் கொண்டால் எண்ணியபெல்லாம் எண்ணியபடியே ஆகும். ஏன் நடக்கல, நமக்கான எண்ணத்துல அழுத்த குறைவு இருக்கிறது, ஏன்னா மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா. அப்போ நம்முடைய உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி அந்த எண்ணத்தை அழுத்தமா பதிவு செய்ய 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 நில உலக பொது திட்டம் அமையும். அதற்கு பொறுப்புடையவர்கள் நிலையான அமைதியினை விரும்பிடும் நாம் தான். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை மாறி உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் அந்த உயிரறிவை பெறணும் இல்லையா, உயிரறிவை பெற்றவர்கள் பொறுப்புடைய தலைவர்களாக ஆகட்டும். அப்போ உலகத்துல வாழ்ற எல்லா மக்களுக்கும் பிறப்புரிமையும் சுதந்திரமும் எல்லாரும் எல்லாமும் பெற்று இல்லாமை இல்லாத நிலை வருவதற்கு மகரிஷியின் ஓருலக ஆட்சி விரைவில் நடக்க எண்ணத்துல அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருப்போம். அதனால் கண்டிப்பாக மாற்றம் வரும். ஏன்னா மகரிஷி அந்த வரிகள்ல அழுத்தமா சொல்லிட்டாங்க, திரும்பவும் அதை ஆழமாக பதித்துக் கொள்வோம், எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்தது, அந்த உறுதியும் ஒழுங்கையும் நாமும் பின்பற்றி இந்த உலகம் அமைதி பெற வாழ்த்துவோம். அருமையான இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர், மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடக பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. மூணு பாடலுமே நான் தான் பாடணும்னு நினைக்கிறேன், பாடியை நிறைவு செய்து விடலாம். வேதாத்திரியம் ஐயா வாழ்க வளமுடன், நான் உலக நல வாழ்த்து பாடுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலக கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு.
சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழி வாழ்தல் தேர்திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா. வாழ்க வளமுடன். நன்றி இல்லையா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி இல்லையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரதும் அன்பு குடும்பம், அவரதும் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம்.